ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஆர்ஆர்பி ஜேஇ சிலபஸில் இருக்கக்கூடிய தெர்மல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். கேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது வாயு மாறிலி அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மற்றும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வேல்யூம் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய சிம்பிள் வந்து ஆர் அப்படிங்கிற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஃபார்முலா பார்த்தோம்னா கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மைனஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூம். ஆர் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் சிவி. அப்படி எஸ்ஐ யூனிட் ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின் ஆர் கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின். அதோடைய வேல்யூம் ஃபார் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூம் ஏரில் 287 ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின். இதை வந்து கிலோ ஜூல் பெர் கிலோ கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா 1000 வகுத்தோம்னா போதுமானது. அடுத்தது ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒர்க், ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அப்பொருள் குறிப்பிட்ட தூரம் நகர்ந்தால் ஒர்க் நடைபெறுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ, ஒர்க்குக்கான சிம்பிள் டபுள்யூ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மூவ்டு. இது வந்து நார்மலாக ஒர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இதில் போட்டிருக்கு. ஆனால் தெர்மோடைனமிக்ஸில் ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டெஃபினேஷன், ஹீட் பவர் இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் அழுத்தம் மற்றும் அழுத்தத்தால் பிஸ்டன் இடப்பெயர்ச்சி அடைந்த கொள்ளளவு ஆகியவற்றின் பெருக்குத்தொகையே வேலை எனப்படும். இப்படி ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்டன். அது தமிழில் வேலை இஸ் ஈக்குவல் டு அழுத்தம் இன்ட்டு பிஸ்டன் இடப்பெயர்ச்சி அடைந்த கொள்ளளவு. அதாவது அதை தான் சிம்பிளாக டபிள்யூ ஈக்குவல் டு பி இன்ட்டு டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜூல் அப்படிங்கிற அலகால் குறிக்கிறாங்க ஒர்க் அப்படிங்கிறத. இதை கிலோ நியூட்டன் மீட்டர் அப்படின்னும் சொல்லலாம், நியூட்டன் மீட்டர் அப்படின்னும் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒர்க் அப்படின்னா ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அப்பொருள் குறிப்பிட்ட தூரம் நகர்ந்தால் ஒர்க் நடைபெறுகிறது. இதுதான் ஒர்க்குனால் பேசிக்காக சொல்லுவாங்க ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஆனால் வந்து ஹீட் பவர் இன்ஜினியரிங்கில் மட்டும் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்டன். அடுத்தது திறன், ஆங்கிலத்தில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரலகு நேரத்திற்கு நடைபெறும் ஒர்க்கை பவர் என்கிறோம். சிம்பிள் பார்த்திங்கன்னா பி என்ற எழுத்தால் குறிக்கப்பட்டுள்ளது. ஃபார்முலா, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஓரளவு நேரத்தில் நடைபெறக்கூடிய வேலை தான் திறன். பி இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ டிவைட் பை டி. இதனுடைய யுஎஸ்ஐ யூனிட் பார்த்தோம்னா கிலோ வாட்ஸ் அல்லது கிலோ ஜூல் பெர் செகண்ட் அப்படின்னும் சொல்லலாம். வாட்ஸ் அப்படின்னா ஜூல் பெர் செகண்ட். எனர்ஜி, தமிழில் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க்கை செய்வதற்கான கெப்பாசிட்டி தான் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றல் பல வடிவங்கள் காணப்படுது, அதில் சில வடிவங்கள் பார்க்கலாம். அதனோட டைப்ஸ் ஆஃப் ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றல், டேட்டமுக்கு மேலே உள்ள உயரத்தால் பொருள் பெற்றுள்ள ஆற்றல் நிலை ஆற்றல் எனப்படும். டேட்டம் லைனுக்கு மேலே உள்ள உயரத்தால் பொருள் பெற்றுள்ள ஆற்றல் நிலை ஆற்றல் எனப்படும். அடுத்தது கைனட்டிக் எனர்ஜி, வேக ஆற்றல், பொருள் நகர்வதால் பெற்றுள்ள ஆற்றல் வேக ஆற்றல் எனப்படும். அடுத்தது ஃப்ளோ எனர்ஜி, பொருளின் ஃப்ளோவை ஏற்படுத்தும் ஒர்க் ஃப்ளோ எனர்ஜி எனப்படும். அடுத்தது லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது, ஆற்றலை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவமாக மாற்ற முடியும். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம்.